இப்போ நம்ம பார்க்க போறது பிரவேசிக்கால சிரந்தன் ஜீவன் சக்கரன்ற போயம்ல வரக்கூடிய ERC தான் நம்ம பார்க்க போறோம் சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா பன்ஷாத் தி க்ஷமதாமய வன் ஸ்நேஹி சஹருதய சஹவர் சஹச்சர் குண தோஷ் யுக்த ஜக் ஜீவன் நீச் குணசே பர் அவகுணஹர் அதாவது பன் சாந்த்னா ஒரு அதாவது ஹியூமன்ஸை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து வந்து சொல்கிறாங்களாம் மனிதனே நீ பன் அப்படின்னா மாறுன்னு சொல்கிறது நீ அமைதியானவனாக மாறு நீ வீரமுள்ளவனாக மாறு க்ஷமதாமயனா நீ மற்றவங்களே மன்னிக்கக்கூடியவனாக இரு பன் ஸ்னேகி சஹருதய சஹச்சர் அதே போல் நீ அன்புள்ளவனாக மாறு இரக்கம் உள்ளவனாக மாறு அதாவது சஹச்சர் அப்படின்னா மற்றவங்க எல்லாரையும் வந்து எந்த குற்றம் குறை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய நல்ல கெட்ட குணங்களை ஏற்று அதில் நல்லபட்சம் மட்டுமே எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் குண தோஷ் யுக்த் ஜக் ஜீவன் அதாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லாருக்கிட்டையுமே குறைகளும் இருக்குது நிறைகளும் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நீச்சு குண சேப்பர் அவகுண ஹர் அதாவது நல்ல குணத்தின் மூலம் அவங்களுடைய கெட்ட குணங்களை நாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சந்தர்ப்பம் இது எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் யஹ பத்யாங் சிரந்தன் ஜீவன் சக்கர நாம கவிதாசே தியாகையாகை ஸோ இது இந்த சிரந்தன் ஜீவன் சக்கரன்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க யஹ ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்துக்கு கவிதாகை ஸோ இது சுமித்ரானந்தன் பந்தனுடைய போயம் கவி ஜீனே கா சஹி தரிகா பத்தானா சாகத்தாகை அதாவது கவிஞர் வந்து வாழ்வதற்கான சரியான மெத்தடை நமக்கு வந்து சொல்கிறாரு இசி சில்சிலே மேம் எஹ பத்தியாங் ஸ்லிக்தேகை ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பேராகிராஃப் வந்து எழுதியிருக்காங்க வியாகியம் என்னன்னு பார்த்தோன்னா ஹே மனுஷ ஓ மனிதனே தும் ஷாந்த் பண்ணோ சொன்னலையா பண்ண அப்படின்னா இந்த இடத்துல இதான் மீனிங் தும் ஷாந்த் பண்ணோன்னு நீ அமைதியாக இரு தும் வீர்பி பண்ணோ நீ வீரனாக இரு தும் தூசரோ கி கலத்தி கோ மாஃப் கரோ நீ மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிக்க தெரிஞ்சுக்கணும் கலத்தி அப்படின்னா தவறு மாஃப் அப்படின்னா மன்னிக்கிறது ஃபர்கிவ் தும் சப்சே பியார் கரோ நீ எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து தும் சப்கோ சாதி பனோ நீ எல்லாருக்கும் துணைவனாக இரு அதாவது நல்ல தோழனாக இரு லோகோங்கே ஜீவன் மேம் குணபீஹை அவர் தோஷ்பீஹை மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்களும் இருக்குது அவர் கெட்ட குணங்களும் இருக்குது அதுதான் குணனா நல்ல குணங்கள் தோஷ் அப்படின்னா குற்றம் குறைகளும் இருக்குது தும் அப்படி அச்சே குணம்சே அதனால் நீ உன்னுடைய நல்ல குணங்களின் மூலமாக தூசரோங்கே மற்றவங்களுடைய பூரே குணக்கோ கெட்ட குணத்தை தூர்க்கரோ நீ ஒழிச்சிடு விசேஷத்தை என்னன்னா யஹு பத்தி ஆங்ஷ சுபோத் ஹை ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது ஹமேம் ஜீனிகா சஹி தரிகா சிக்காத்தாகை அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கான சரியான முறையை நமக்கு வந்து டீச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தோன்னா நிஷ்சல் ஆத்மா ஹை அக்ஷய நிஷ்சல் முருண்மய தன் நஷ்வர் யஹ் ஜீவன் சக்கர சிரந்தன் து ஹங் சங்ஸ் சி ஹங் சங் ஸ்மர் அதாவது நிஷ்சல் ஆத்மா ஹை அதாவது நிஷ்னல் ஆத்மான்றது ஒரு கள்ளம் கபடமற்றது அக்ஷய அது அக்ஷய அப்படின்னா அது எந்த ஒரு குறையும் இல்லாதது நிஷ்சல் முருண்மய தன் நஷ்வர் அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளம் கபடமற்ற நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா கள்ளம் கடமற்ற மண்ணால் செய்யப்பட்ட அதாவது முருண்மய அப்படின்னா மண்ணால் அதாவது ஏன் அது மண்ணால் செய்யப்பட்டன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம எங்கே மண்ணுக்குள்ளே தான் மறுபடியும் போகிறோம் இல்லையோ அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த கலங்கபட்ச மண்ணுக்குள்ளே தான் மண்ணுக்குள்ளே போய் அழியக்கூடிய அந்த உடலை அந்த உடல் இருக்கு இல்லையா யஹ ஜீவன் சக்கர சிறந்தன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை வந்து ஒரு சக்கரம் போன்றது அதாவது மேலே அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் தூ ஹங்ஸ் ஹங்ஸ் ஜீ நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே உன்னோட வாழ்க்கையை வாழணும் ஹங்ஸ் ஹங்ஸ் மரோ அதே மாதிரி சாகும் போதும் சாவை கண்டு பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டே நம்ம சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா நம்ம வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டாம் எல்லாமே இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா யஹு பத்யாங் சிரந்தன் ஜீவன் சக்கர நாம கவிதா சே தியாகையாகை ஸோ இந்த பேராகிராஃப் வந்து சிரஞ்சன் ஜீவன் சக்கரன்ற போயம்லேருந்து எடுத்திருக்காங்க யஹ் ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்துக்கு கவிதாகை ஸோ இது சுமித்ரானந்த் பந்தனுடைய போயம் அதே தான் அந்த சந்தர்ப்பன்றது உங்களுக்கு சேமாக தான் வரும் கவி ஜீனேகா சஹி தரிகா பத்தாதா சாகத்தேகை அதாவது கவிஞர் வந்து வாழ்வதற்கான சரியான முறையை நமக்கு சொல்கிறாரு இசி சில்சிலே மேம் எஹ பத்தியாம் ஸ்லிக்தேகை ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பேராகிராஃப்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதில் வியாக்கியம் என்னன்னு பார்க்கும்போது ஆத்மா நிஷ் கபடு ஹை ஏற்கனவே சொன்னாலே ஆன்மா வந்து கள்ளம் கபடமற்றது
वह अक्षय है अब कुद कुछ हमार शरीर मिट्टी का नम्बर उड़ मणा मणुकेगपो मिट्टी का अब मणुकद शरीर नश्वर है अद मटल नम्बर उड़ अड़ियकू यही जीवन चक्र है सो नम्बे वाके सक्रम यह हमेशा के लिए रहेगा सो इत वो एपे नाम हमेशा के लिए इतना नम्बे वाके वो अब हमेशा के लिए रहेगा सोल एल्के नम्बो तुम हंसती हंसती जिया नम स्रिचिके नम्बे वाके हंसती हंसती मरो स्रिचिके नम सकूँ तैयारों விசேஷத்தை என்ன அப்படின்னா சேம் அதே தான் யஹ் பத்யாங் சுபோத் ஹை ஸோ இந்த பேராகிராஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது ஹமேம் ஜீனே கா சஹி தரீகா சிக்காத்தா ஹை நாம் வாழ்வதற்கான சரியான முறையை நமக்கு டீச் பண்ணுறாங்க